இந்த குட்டி குட்டி வெள்ளை கத்திரிக்காவும் காராமணியும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். அதோடைய ப்ராசஸிங் பார்க்கலாம். இப்போ காராமணி, வெள்ளை காராமணி, இதில் நான் வந்து 2.5 கைப்பிடி அளவுக்கு காராமணி போட்டுட்டேன். அதாவது 1/4 கிலோவில் பாதி காராமணி. இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். வாசனை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதும் அலம்பி குக்கரில் வச்சுட்டு கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு காமிக்க. குக்கரில் விசில் வந்துட்டு கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சன்ன சன்ன ஒரு சொத்தையில் பிஞ்சு கத்திரிக்காய் ரொம்ப நல்லா இருந்தது. சன்ன சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரை இறக்கிட்டு வானலி போட்டுட்டு பார்க்கலாம். வானல் காஞ்சிட்டு எண்ணெய் கொட்டியிருக்கேன். எப்பவுமே கத்திரிக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக, 1 கரண்டை மட்டுன்றது 2 கரண்டை மட்டும் விடணும். அப்போ தான் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய எண்ணெயில் கம்மியாக தான், சும்மா 1 ஸ்பூன் விட்டு பொரியல் தாளிப்போம் இல்லையா, இப்போ 2 ஸ்பூன் விட்டு தாளிக்கிறோம்ல தான். இப்போ கடுகு, ரெண்டு சீரகம். சீரகம் சமையலில் சேர்த்தா பிளட் வந்து சீராக இருக்கும். பொரிக்கட்டும். 2 உளுத்தம்பருப்பு. சாதம் வடியில் விடாமையே கரெக்டாக வந்துட்டு பாருங்க. இது சாதம் வந்து துளி கூட தண்ணி இல்லைன்றது நிரூபிக்கிறது ஒரு சின்ன டிப்ஸ் எனக்கு தெரிஞ்சது. இப்படி கரண்டியை உள்ள வச்சோமானா ஸ்டடியாக நிந்துடுதா, இப்படி நிந்தா கடைசி வரைக்கும் தண்ணி இல்லை, வடிக்க வேணான்னு அர்த்தம். கரெக்டாக போய் எடுத்து பாருங்க. கரண்டி வந்து அப்படியே நிற்கணும். நின்றுதுன்னா துளி தண்ணி இருந்தால் ஒன்று இப்படி சாயும், இல்லை இப்படி சாயும், இப்படி சாயும். எடுத்துகிட்டு கூட வைக்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், கரெக்டாக சாதம் ஃபுல்லாக வடித்து முடிச்சிடுதுன்னு அர்த்தம். இதை நம்ம கஞ்சியாக வடிக்க வேண்டாம். இப்படி மூடி வச்சிட்டோம்னா மீதி கொஞ்சம் நஞ்சிருக்கிற தண்ணியும் இந்த சூட்லேயே சரியாக போயிடும். கடுகு நல்லா பொரிஞ்செடுத்து இப்போது காராமணி கலக்க போறோம். இப்போ பெருங்காய கால் டீஸ்பூன், மஞ்சள் பொடி, தண்ணியெலாம் தெளிக்கக்கூடாது. இதில் இருக்கிற தண்ணியே விட்டு இந்த எண்ணெயிலே இது வேகணும். அப்போ தான் கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காராமணிக்கும் தேவையான உப்பு போட்டுச்சு. மூடி போட்டுக்கோ, கொஞ்சம் வேகட்டும். குக்கரில் வச்ச காராமணி நல்லா வெந்துடுது. கத்திரிக்காவும் 1/4 டிக்கெட்டுக்கு வந்துடுச்சு. இந்த காராமணியில் உருசாக வெந்தப்புறம் போடலாம், இல்லை இந்த 1/4 டிக்கெட்டும் கேட்காட்டிலையும் நம்ம போட்டுக்கலாம். போய் எல்லாம் போட்டுட்டேன். போய் இந்த கத்திரிக்காவும் காராமணியும் இதில் உப்பெல்லாம் பெருங்காயம் எல்லாம் எதுவும் போடல இல்லையா, அதனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் ஆகும். இப்போ இந்த கத்திரிக்காயெலாம் பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துடுதா, வீடியோவில் நல்லா தெரியுது பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துடுது. இதுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா தனி மிளகா பொடி 2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன் போட்டுடலாம். பட் நான் வந்து சாம்பார் பொடியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால எனக்கு இது தான் பிடிக்கும் போட்டுன்ட்டேன். உங்களுக்கு வேணும்னா இங்கே வெங்காயம் வெள்ளை பூண்டு வேணும்னா எண்ணெய் கொட்டி கடுகு திருமாறினதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கத்திரிக்காயை சன்னமாக அதிகமாக நறுக்கி போட்டு காராமணியை போட்டு பொரியல் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து இந்த வெங்காயம் பூண்டுன்ற காம்பினேஷன் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்காது. ஒன்று ஒன்றுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இல்லையா. இதுக்கு வந்து இந்த கத்திரிக்காய் காராமணி பொரியல் இப்படி பண்ணால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கு வெங்காயம் போடணுமோ அதுக்கு தான் வெங்காயம் போடணும், எல்லாத்துக்கும் வெங்காயம் போடக்கூடாது. அவ்வளோதான் பாருங்க, பொரியல் நல்லா கெட்டியாகிட்டு அவ்வளோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டதே தெரியல பாருங்க. அவ்வளோதான்.
அதான் கத்திரிக்காய் காராமணி பொரியல். தேங்க்யூ. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குது என்ன கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாச்சும் வெஜிடேரியனில் நோ ஆனியன் நோ கார்லிக், இல்லை ஆனியன் கார்லிக் எதனா போட்டு உங்களுக்கு எதனா டிஷ் வேணும்னாவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறேன். பட் நான்வெஜ் எனக்கு தெரியாது, சாரி. தேங்க்யூ.